தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் 3 லட்சம் பழைய வாகனங்களை அழிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் மேம்படும், பொருளாதாரம் வளர்ச்சியடையும், பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. மூன்று ஆண்டுகளுக்கான சங்கீத நாடக அகாடமி விருதுகள் தில்லியில் இன்று வழங்கினார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. அஇஅதிமுக இடைக்கால பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்வானது உட்பட கட்சியின் பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழகத்தில் 100% மாணவர்களும் உயர்கல்வியில் இணைய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரை. இருபது சதவீதம் வரை ஈரப்பதம் கொண்ட நெல் கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி, டெல்டா விவசாயிகள் வரவேற்பு. மகளிர் 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் இன்று மோதல்.